ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ப்ளவுஸ்னுடைய ஸ்லீவை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு border உள்ள ஒரு ப்ளவுஸ் ஸ்லீவே எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் உம் எடுத்திருக்கேன் இந்த ஸ்டோன் செயினை வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம ஸ்டோன் செயின் வந்து எங்கே ஸ்டிக் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபேப்ரிக் க்ளூவால் லைன் போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த ஸ்டோன் செயினை வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு மெதுவாக நம்ம பொறுமையாக இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும் நம்ம அந்த ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ண இடத்துல கரெக்டாக நம்ம அந்த ஸ்டோன் செயின் விழுற மாதிரி பார்த்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிகிட்டே வரணும் அவ்வளோ தான் ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு இப்போ வந்து ஸ்டோன்ஸ் நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன் இந்த டிசைனில் வந்து நம்ம ஸ்டோனை வந்து யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூவை நம்ம எந்த டிசைனில் வந்து அப்ளை பண்ண போகிறோமோ சேம் அதே டிசைனில் நம்ம ஃபேப்ரிக் க்ளூவையும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணிகிட்டே வரணும் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு திலக்கம் ஷேப்பில் கோல்டன் கலரில் இந்த மாதிரியும் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த ஸ்டோனை வந்து நம்ம ஏற்கனவே ஸ்டிக் பண்ணியிருந்தேன் இந்த ஸ்டோன்ஸ்க்கு மேலே அப்ளை பண்ண போகிறோம் சேம் இதே மாடல் வந்து லைனாகவே நம்ம ஸ்டிக் பண்ணிகிட்டே வரலாம் சிம்பிளான ப்ளவுஸு ஸ்லீவை வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணி நம்ம க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அழகாக நம்ம வியர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம எல்லாம் தெரியணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஃபேப்ரிக் க்ளூ வந்து நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும் அது வந்து நம்ம வாஷ் பண்ணுறது வந்து நம்ம ரொம்ப வந்து ஹெவியாக வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பிரியாமல் அப்படியே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம டிசைனில் ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரப்போகிறோம் பாருங்கள் சேம் டிசைனில் ஃபுல்லாகவே வந்து நம்ம சேம் இதே மாதிரி ஸ்டிக் பண்ணிகிட்டே வரணும் அதுக்கப்புறம் வந்து இந்த பார்டருக்கு ஆப்போசிட்டில் இதே மாதிரி ஸ்டோன் செயின் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரணும் பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல் டிசைன் வந்து அவுட்லுக் இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஆல்வேஸ் மைல் ப பாய்